Adra Sakka Adra Sakka Adra Sakka Adra Sakka வணக்கம் பெப்பஸ்டி விநேயர்களே, இது உங்க அட்ரா சக்கா அட்ரா சக்கா. இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, யாருக்கு ஃபோன் பண்ணி டேய் மச்சான் எங்க இருக்குன்னு கேட்டா நான் ஏடிஎம்ல இருக்கேன் ஏடிஎம்ல இருக்கேன் ஏடிஎம்ல இருக்கேன்றாங்க. சோ அதனால இந்த வாரம் கான்செப்ட் ஏடிஎம் பத்தி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது யார் மனசு புண்படுத்தல. டேய் பணம் எடுக்கணும், நீ வர வர சீக்கிரம் வா சீக்கிரம் வாங்க சார். டேய் வட்டி வாங்க பணம் ஆச்சு, வட்டிக்கு பணம் வாங்கினா என்ன ஆச்சு? யாரு வாங்கும் போது 100 தடவை வந்து சாரு சாரு, இப்ப யாரு? டேய் பணம் எப்போ தர? நாளைக்கு வரல நீ காலி, நாளைக்கு பணம் வாங்கடா. ம் சொல்ற அண்ணா, பூகளை பூர்ணிமா காசு தான், பூ வாசனை வருது. சிவகாசனா மரியாதையை காப்பாத்தி நானு குட்டுக்கள்லாம் வாங்கியிருப்பான். அப்புறம் குமார் எங்க காசு தரல? குமார் அத்தனை மாசம் தரேன்ட்டான். எதுக்கு? இட்லி வாங்கி சாப்பிட்டு நீ கை கழுவுனியா வாசனை இங்க வருது. உன்னெல்லாம் வட்டி அனுப்புனா நான் திவாலா போக வேண்டியதுதான். ஹெல்மெட் பாபு காசு கொடுத்தானா? வியாபாரமே ஆமாடு, நான் ஊருக்கு போயிடலாம். பாவம்ல அது விட்டன்னு வச்சுக்கேன். எனக்கு டவுட் ஆகுதா உனக்கு? பேக்கரி கடை நீ பண்ணு வாங்கி தொடணுங்கறியா? ஹெல்மெட் பாபு ஏதோ கமிஷன் வாங்கி தான் நீ உடனே நினைக்கிறேன். இன்னி கலெக்ஷன் நான் வரேன், பாத்துக்கிறேன். உன் மாதிரி நம்பிக்கை இல்லடே, குமார் வீட்டில் வட்டி வாங்க போய் இட்லி துண்டு வந்துக்கல. வா, உன் மாதிரி நம்பிக்கை இல்லை. கலெக்ஷனுக்கு அமிச்சா வாங்கலாம். தெரியாது பாரு, பைசா வந்தது அந்த பயம் இருக்கட்டும். சார் ஒரு 100 இருந்தா கொடுங்க. எதுக்கு? வேகாத வெயில வேக வைக்கணுங்கிறேன் சார். வேகா வெயில வேகாத என் பணத்தை சோகா பண்ணி அப்ப தெரியல உனக்கு. இன்னொரு தடவை எனக்கு வட்டி காசு வரலன்னு வச்சுக்க நாசம் பண்றோம் உன்னடே. வா 10 ரூபாய் பாரதேசி நாய். டேய் ஒன்னே கால சுட கலெக்ஷன் ஆயிடுறா. பரதேசி பசங்க எல்லாம் 100, 50, 100, 50 சை 1000, 1500 குத்தா அழகா ஒரு சின்னதா அடக்கமா வச்சிடலாம்ல. முடியுமாவா? ஏ வேற அதை போடு, ஃபோன் பண்ணுறா. எது லவுட் ஸ்பீக்கரில் போடு. ஹலோ, நான் தான் முனிமா பேசுகிறேன். சொல்லு, இப்போ என்ன விஷயம்? நைட்டு வரேன், நீங்கள் வரவே இல்லை. எதுக்குடா வர போகுது? எதுக்கு வர? வட்டி காசு வாங்கணும். வா. அப்புறம் இன்னைக்கு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஃபோனை வைக்கவே மனசு இல்லை. தப்பு தப்பு, எதுக்குடா மல்லிகைப்பூ என்ன சொல்லுது? சாமி பார்த்துக்கணும். சாமி படத்துக்கு மல்லிப்பூ என்ன சொல்லுது?
படத்துக்கு பூ வைக்கலாம்டா, ஆனா என் காதுக்கு யாரும் பூ வைக்க முடியாது. சீக்கிரம் சொன்னேன் படத்துக்கு படத்துக்கு புடிச்ச மல்லிகாரன் வட்டி காசு வாங்க சொன்னா மொட்டை கடைக்கு போயிட்டு டெய்லி ஆம்லெட் குடிச்சுருக்கேன். நாட்டில் ஒண்ணு பாப்பா, என்னங்கடா வந்தா எல்லாரும் ஒன்னா வரீங்க இல்ல ஒன்னா கொடுக்க மாட்டீங்க? நீ வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? டேய் வட்டி எவ்வளவு தெரியல? 50 லட்சம் இருக்குதா? ஒண்ணு சம்பா. ஹலோ, தெரியுமாடா? 1000 நோட்டு 500 நோட்டு எல்லாமே 1000 நோட்டு 500 நோட்டு தான் எனக்கு வேணும். ஞாபகம் பத்தலாம், ஏன்னா இடம் இல்லை பிரியோ இல்லை. 1000 நோட்டு தானா? சூப்பர் சூப்பர், ஐயோ கண்ணாடி தான். போயிட்டு வா. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? வாயிலே வட சுட்டுனுப்பான். ஹலோ, முட்டைக்கல்ல பேசுது நினைக்கிறேன். சவகாசம் முனிமா வீடு தம்பி காசை கொடு. நீங்க ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் 500 நோட்டு 1000 நோட்டு தானே? ஏன்னா இடம் இல்லடா அப்பா. போயிட்டு வானா. அப்பா கேட்டா சொல்றாடே, எப்போ வேணாலும் வட்டி வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு பத்திரம் தாங்க அது. ஆனா நம்ம பையன்து அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் பாவம். இது எல்லாம் காசு எடுத்து குத்துறாங்களா? பத்திரமா வாங்கிட்டோம்ல. எல்லாம் பத்திரத்தையும் குத்துட்டியா? என்ன 1000 நோட்டு 500 நோட்டு வாங்கி வச்சிருப்பியா? என்னடா நம்ம எப்படி கில்பட்ல? அது செல்லாதானா? ஒருவேளை எங்க வாயன் நீ சொல்ல மாதிரி ஒருவேளை கவர்மெண்ட் உண்மையே செல்லாதுன்னு சொன்னா மக்கள் நிலைமை எப்படி இருக்கும்? ஆமா சார் இருக்காது. நல்ல பேப்பர் பச்சா இல்லையா? எனக்கு பேப்பர் படிக்க தெரியாது. காலைல பேச்சாலும் சரி நைட்டு பச்சாலும் படிக்க தெரியாது. உன் போன் எத்தே பாரு, வந்திருக்கோம் பாரு மெசேஜ்லாம். என்ன வந்திருக்கோம்? இந்தியாவில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவதாக பிரதமர் அமைச்சர் சற்று முன்னதாக அறிவித்திருக்கிறார். கொச்சா முன்னனா முதல்ல சொல்ல வேண்டியதானே நீ என்கிட்ட போன் பண்ணி சொன்னா பீரோல கட்டு கட்ட 500 ரூபாய் நோட்டு வச்சுக்கிறேன்டா. புடி அதான் எல்லாரும் வாலிட்டியா வந்து வாங்கி போனானுங்களா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் செல்லாதா? ஏ நான் உழைச்ச பணம்டா. இப்போ உழைச்ச பணமாடா? ஒவ்வொருத்தரும் வயித்த கட்டி வாய கட்டி அடிச்சு உடச்சு வாங்கின பணம். ஐயோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு வச்சா போட்டு தீன் போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்து ஓபன் பண்ணுவாங்க, அப்புறம் முடிச்சிடுவாங்க. ஆல்ரெடி பேங்க் ஓபன்ல தான் சார் இருக்கு. வருவாங்க தம்பி, நீங்களே சொல்லுங்க. ஒரு பேங்க் மேனேஜர் நான் வந்து உட்காந்துருக்கேன், கேஷியர் இன்னும் வரல. நம்ம நாள் எங்க போயிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரே நிமிஷம் ஏ மச்சி, ஒரு 1 ஹவர் சொல்லிடுற. பர்மிஷன் 2 ஹவர் சொல்லுங்க தம்பி. சேஃப்டி சொல்லுங்க. 1 ஹவர் போதும். 1 ஹவர் சொல்றா. இந்த கேஷியரு மார்னிங் சார். டேய், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குட் ஆஃப்டர்நூன் வரப்போதுரா. கொஞ்சம் அறிவு இல்லைடா உங்களுக்கு. சார் கல்யாண நாள், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் லேட்டு. கோயிலுக்கு இதாண்டா கோயில், செய்கிற தொழில் தான் தெய்வம். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சார் விடுங்க சார், திட்டாதீங்க சார். பண்ணாதுங்க, ஓப்பன் பண்ணு. மற்ற மற்றனு பார்த்தா தெரியவே இல்லை. ஓ, திருப்பி வச்சு ஓப்பன் பண்ணம்மா. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. பட்டு திரும்ப ஆடாத. அந்த காலம் எஸ்எஸ்எல்சி நாங்க
லேப்டாப் ஓபன் பண்ணிக்கிறேன் தம்பி. வாங்க அப்படி வாங்க. சேஞ்ச் இது அந்த ப்ரூஃப்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுல இருக்கிறது நீங்க தான்றது ப்ரூஃப் பண்ணனும். ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? ஆதார் கார்டே ஒரு ப்ரூஃப் தான் சார். ஏங்க இதுல தாடி இல்லாம இருக்கிறேன், அங்க தாடி வச்சுட்டு இருக்கிறேன். அது நானே சேவிங் பண்ண வர முடியாது. சேவ் பண்ண பணத்தை எடுக்கணும்னா சேவ் பண்ணிட்டு தாங்க வரணும். வேகமா அடிக்கணும். சின்ன பேரா வச்சு சரவண பெருமாள் பெருசா வச்சு எப்படி அடிக்க முடியும்? வேறு பேத்திக்கிட்டு சார். எவ்வளவு மாத்திரம்? 1000 ரூபாவா? நம்பர் எங்க இருக்கு தெரியல. 1000 ரூபா கவுண்ட் பண்ணி விடு. சத்தம் படம் பண்ணிடுங்க சரியா? வருவாங்க பணம் போட வருவாங்க. சார் என்ன சார் இவ்வளோ பொறுமையா நீ இரிட்டேட் பண்ணி? கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லாம் தெரியுது. ஒரு நோட்டு கஸ்டமர் திட்டுறாங்கல்ல. ஹலோ வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவ்வளவு சத்தம் போட்ட புருஷன் அந்த மரியாதை இருக்கணும். இப்ப பண்ண பத்தியா? சாயங்காலம் சினிமாவா? போலாம் போலாம். ஓகே கஸ்டமர் வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தல எப்படி கட் பண்ற மாதிரி போன் எல்லாம் வந்தா பர்சனல் கால் இது பண்ண கூடாதுயா? 1 2 3 4 5 ஒழுங்கா செய்யுங்க. போட்டியா போ சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ அப்படிங்களா? புது ஃபார்மாலிட்டி. ஓகே சார் ஓகே தேங்க்யூ. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மை வைக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மையா? ஆமாம். அது எங்கேருந்து வருது? அது எங்கேருந்து வருதோ சொல்லுவாங்க. வரும் வெயிட் பண்ணுங்க. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தம்பி. காலில் இருந்து நின்று நின்று என் கால் வலி வருது, என் கண்ணில் தண்ணி வருது. ஏன் அப்படி பண்ணுறேன்? ஹலோ டேய் சீக்கிரம்ப்பா, கஸ்டமர் நின்றுட்டு இருக்காங்கப்பா பாவம். சீக்கிரமா நான் வந்துச்சான். மை வந்துச்சான். அடிச்சுக்காம நில்லுங்க சார், எல்லாருக்கும் பணம் இருக்கு சார். ஓகே வந்துருக்குது சார். வந்துச்சுங்க, மை வந்துச்சு. வணக்கம் நேர்களே, நம்ம இப்ப எங்க நின்றுமோனா டிநகர்ல உள்ள பிரபலமான வங்கியில நின்றுட்டுருவோம். இங்க உள்ள பணம் பட்டுவாடம் வந்து எப்படி நடந்துட்டு இருக்குன்னு அவங்க உள்ள மேனேஜர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நிமிஷம் டிவியில வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தியே,
இப்ப கொஞ்ச நேரத்துல டிவில வரப்போறேன், சீரியல் பாத்துட்டு செருப்பா கட்டணும். நியூ சேனல் ரெடி போ, கிட்டப்பா சவுண்ட் வை. அந்த சேனல் தான். ஓகே ஓகே ஓகே. வைஃப் கிட்ட பேசு சார். வணக்கம் சார். வணக்கம். பணம் மாற்றத்துக்கோசரம் மக்களுடைய கூட்டம் இவ்வளவு அலையும் போது இதெல்லாம் எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? உண்மையே பாத்தீங்கன்னா பேங்க் நல்ல கூட்டம் மாறும். இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பணம் தான் வந்து செல்லாதுன்னு சொல்லி புது நோட்டுலாம் வரணும். அதனால ஏகப்பட்ட ஒர்க்கு எங்களுக்கு சாப்பாடு நேரம் அதெல்லாம் போகாம வர்ற மக்களுக்கு வேகமா எங்களால் முடிஞ்ச அளவு பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கோம். வேகமாவா வேங்க சார், 1000 hours 6 மணி நேரமா ரெண்டு பேரும் எண்ணி சாவடிறானுங்க சார். கால்ல இருந்து மீடியாட்ட வந்து ஜப்பனா கரெக்டாங்கதான் நான் எப்படி தரேன். ஹலோ என்னடா டேய், லீவ் சொல்லு திட்டுறானா? ஏய் எனக்கு வேலையை வேணாடா போடா, வேலையை வேணாடா போயிட்டா. மக்களுக்கு முன்னாடி இதுதான் ஏடிஎம் மிஷினா? ஏய் நீ ஏடிஎம் மிஷினை நீ பார்த்ததே இல்லையா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. பணம் நிறைய இருக்கு தம்பி, இதான் முத தடவை நான் எடுக்கிறதுக்காக வரேன். என்ன கவுண்டர்ல வந்து எடுத்துட்டு இருக்கலாம்ல, பணத்தை இதுல முன்னாடியே போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம கார்டு எடுத்துட்டு வந்து காமிச்சா மிஷின் பணம் தரும். என்ன கண்டுபிடிப்பு ஏடியா தம்பி, மேனேஜர் மாதிரி இருக்கீங்க, சட்டையை கூட இன்சர்ட் பண்ணாம இருக்கீங்க. அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே இந்த கார்டை எங்க இன்சர்ட் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா? அது இன்சர்ட் பண்ண தெரியல, என் சட்டை இன்சர்ட் பண்றது பத்தி இப்ப ரொம்ப முக்கியம் அது உனக்கு. காட்டு வள வள வளன்னு பேசுங்க. சரி பின் நம்பர் சொல்ல. என் பொண்ணோட போன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? அட செவிட்டு கிழவா, அங்க வா. பின் நம்பர் பேங்க்ல கொடுத்தாங்களே. ஆமா, அதைத்தான் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் விவரமா தெரிஞ்சு வச்சுக்க. இந்த வந்து பேசிக்கலாம். சரி, அந்த ஏடிஎம் நம்பர் இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டு வந்துட்டேன். அதை மாதிரி இல்லை, அதில் ஒரு பச்சை கலர் டைரி இருக்கும், சட்டுன்னு பார்த்துட்டு சொல்ல. எந்த அலமாரி? பெட்ரூம்ல இருக்கிறதுல பூஜை ரூம்ல இருக்கிறது. ஆ போனியா? ஃபோன் எல்லாம் கட் பண்ண வேண்டாம், போ. அட போன் சொல்றேல்ல, அதான் சொல்றேன், நீ போ. ஒரே ஒருத்தர் கடைசியா கடைசியா தொட்டு பாத்துக்கிறோம் தம்பி. நீ படையப்பா சிவாஜி மாதிரி இரு தம்பி, இரு தம்பி. டேய் நீ பெருசு போயிட்டா? ஓ பெருசு உயிரோடுதான் வரையா? பயந்துட்டப்பா நானு லைன்ல நின்னல கேட் ஆயிடுச்சு, பயந்துட்டு போல தம்பி. தெரியுமா? வணக்கம் சார். சொல்லுங்க. 1000 நோட்டு 500 நோட்டு நிறைய இருக்கு என்கிட்ட, இப்போ டெபாசிட் பண்ணலாம்ல சார்? எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் சார், பண்ணிட்டு போயிட்டாருங்க. சொல்ல போனுங்க. மிளகாத்தூள் அரைக்கிறாங்க, அறிவு கிடையாது உங்களுக்கு. ஏங்க ஏடிஎம்ல பணம் சிப்டியா டெபாசிட் பண்ணுவாங்க? ஒன்று ஒன்றா போது டைம் ஆகும். எரியாத எடு, கீழே வந்துருக்கு மாதிரி எடுத எல்லு அல்லாத.
அல்ல போடு. கொஞ்சம் கூட அறிவு விதாபரியா. என்ன பேர் சொல்லுங்க? வட்டி வடிவேலு ஜட்டி ஜம்பாவன் வடிவேலு. வடிவேலு அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. 1,00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 1
ஊர் அடிச்சு ஒல்லப்படா அப்படித்தான் போங்க. இந்த பணம் எப்படி வந்தேன் எனக்கு தெரியும். மேனேஜர் சீட்ல நீ உட்காந்து தெளிவு அடிச்சா இருப்பா. ஏ பாப்பா ஏடிஎம் டக்குனு போய் பணம் எடு. சார் ஒரு செல்ஃபி சார். செல்ஃபியா? ஆமா சார். ஏ அல்பி எடுத்து தொலை எடுத்து தொலை. சார் ஸ்டேட்டஸ் போடலாமா? ஐ கோயிங் டு டேக் எ நியூ கேஷ் ஃபீலிங் எக்ஸைட்டட். தப்பு தப்பா பேசி நீ ஸ்டேட்டஸ் போறியா? நீ உன் ஸ்டேட்டஸ் ஏய் என் ஸ்டேட்டஸ் உங்ககிட்ட வந்து நின்ன பத்தியா என்ன சொல்லணும் அப்பா? ஏய் யாரா பாவம் ரொம்ப நாள் நின்று மயக்க வச்சு உண்டாங்களா? போய் எடுத்துட்டு அப்பா தூங்கடா 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 தூங்கடா. ஏய் காலை பிடிச்சி வலிக்கிறா டேய் போய் ட்ரைவ் டிராவல் யாரா தூக்கு தேவை போதே சார். என்னாச்சு சார்? என்ன சார் தூக்கத்தில் எழுப்புறீங்க? தூங்கிட்டு இருக்கியா? மயக்கச்சு உண்டான்னு கஷ்டப்பட்டு தூங்கிட்டு வந்தா தூக்கம் வந்துருக்கியா? நீ எதுக்கு இங்க போய் பார்த்துட்டு இருக்க சார்? கஸ்டமர் வந்து லைன்ல நிக்க மாட்டாங்க. நான் வந்து லைன்ல நின்று இடம் முடிச்சிருவேன். இடம் முடிச்சு அவங்க பணம் எடுத்துட்டு போகும்போது எனக்கு கமிஷனா 300 ரூபாய் கொடுப்பாங்க. இதை நாங்க பிசினஸாவே பண்ணுங்கிறோம் அந்தந்த பிரான்ச்ல. என்ன விசா எடுக்கிற இடத்துல பண்ற மாதிரி பண்ணுங்கிறான் சார். பண்ணியல் சார். ஆ சொல்லுங்க சார். சார் திருவம்பூர் பிரான்ச்சா? பரவாயில்ல நீங்க பொறுமையா வாங்க சார், நான் இடம் பிடிச்சி வைக்கிறேன் சார். கோச்சிக்காதீங்க, அப்புறம் எடுக்கும்போது ரெகுலராக கொடுக்குற மாதிரி 300 ரூபாய் கொடுக்காதீங்க சார். டிமாண்டாரு 500 ரூபாய் கொடுங்களேன். சரி சரி சார், ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா ஏடிஎம்ல இவ்வளோ ஒரு நிமிஷம் பணம் சம்பாதிக்கிறான். புது புது தொழிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறானுங்கப்பா. ஏய் பாரு திருப்பி அந்த மீடியாக்காரன் வரலாம் பாரு. ஏய் சார் வணக்கம் சார். சார் இப்போ நிலைமைக்கு எப்படி சார் பணப்பட்டோட பண்ணிருக்கீங்க? எங்களால் முடிஞ்சாலும் வேகமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க பண்றதை விட நிறைய பேர் என்னென்னவோ பண்ணிட்டு போறாங்க. ஆமா சார், கூட ஒரு பிரச்சனையை சந்திச்சுன்னு பாத்துக்கோங்க சார். அது அங்க ஒருத்தன் நிக்கிறானே ஏய் பாப்பா என்ன பா எழுதிடா தம்பி எப்படிங்க பணம் நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க? நல்லா சிறு தொழில் பண்றேன் சார். ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒயிச்சாதான் அன்னி நைட் நான் போய் சாப்பாடு சாப்பிட முடியும் சார். தம்பி எல்லாம் முடிச்சா நான் கிளம்புங்க. ஏடிஎம் செய்திகளுக்காக ஏகாம்பரம். நாங்களும் கிளம்புறோம். ஏ வாடா. ஓடா ஏடிஎம் தான் போயிட்டு வந்தேன். என்ன கூட்டம்டா டேய், கஷ்டமா இருக்கடா. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சில சிரமத்தெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். எவ்வளவு பெரிய லைன் தெரியுமா வந்து நின்னா தெரிஞ்சிருக்க உனக்கு? ஏண்டா உன் தலைவன் படம் ரிலீஸ் ஆனா வெடி காத்தால 2 மணிக்கு போய் கியூல நிக்கிறிய குடும்பத்தோட. அப்போ உன்னால கோபத்தை பொறுக்க முடியா? நோட்டுக்காக பாக்காத, நம்ம நாட்டுக்காக பாரு. நல்ல விஷயம் நடக்கணும்னா நீ பொறுத்து தான் ஆகணும். நான் இந்த கஷ்டத்தோட பொறுத்துப்பேன். ஆனா நீ எல்லாம் புத்தி சொல்ற பத்தியா? போடா நேரங்களே, அடுத்த வாரம் சந்திப்போம். இது உங்க அட்ரா சக்கா அட்ரா சக்கா அட்ரா சக்கா அட்ரா சக்கா அட்ரா சக்கா அட்ரா சக்கா.